உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். செய்யக்கூடாதவை எது என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ரிஷபராசிக்காரர்களை பார்க்கிறோம். ரிஷபராசிக்காரர்கள் செய்யக்கூடாதவை எவை அப்படிங்கிறது நம்ம இந்த சுருக்கமான வீடியோவில் சொல்ல விரும்புகிறோம். எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு இந்த சேவை ஆற்றி வந்திருக்கிறேன். அதில் என்னுடைய அனுபவத்தில் என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்தவர்களுடைய நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு அது எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது செய்யலாம்ங்கிறது வேற நிகழ்ச்சியில் பார்ப்போம். செய்யக்கூடாதவைங்கிறது மேக்சிமம் கூட்டு தொழில் செய்யக்கூடாது, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் தெளிவாக பக்காவாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்கறது வாங்கிறது ஆகவே ஆகாது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும், அது செக்லீஃபாவது வேணும். ஏன்னா பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, கடைசியில் முடிவில் பார்த்தா பெருந்தொழையே தொகையை இழந்திருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டும் அவ்வளோ சிறப்பாக ஆகாது. அதுவுமே வந்து உங்களுடைய லக்னத்தை வச்சு பார்த்து தான் நீங்கள் முடிவுக்கு வரணும். உங்கள் ராசிக்கு வந்து அது மேட்ச் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வேகம், உங்கள்கிட்ட வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ தான் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரிஷப ராசி காளை மாட்டை குறிக்கக்கூடியது. காளை மாடு என்றால் என்னுடைய குணங்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேக வேகமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே ஒழிய ஒரு நிலையான ஒரு வருமானத்தை அதை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எந்த நண்பர்களுக்கும் உங்களுடைய பொருள்களை கொடுக்காதீங்க, அது ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, அதை ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் வராது. அதே நண்பர்கள்னால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டே இருக்காது. நண்பர்களுக்காக நீங்கள் வந்து நிறைய நீங்கள் தான் செலவு பண்ணணும். நண்பர்களுக்கு நீங்கள் தான் உங்கள் நண்பர்களுக்கு சகாயம் பண்ணணும், உதவி செய்யணும். வேணா உங்களை அவர்கள் மனசில் நினைச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நல்ல நட்புக்கு உதாரணம் அப்படிங்கிறவர்கள் வந்து ரிஷப ராசிக்காரர்கள். அதே மாதிரி சுயநலமாக இருங்க. சுயநலம்ங்கிறத நான் வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லலை. நான் நிறைய வீடியோவில் சுயநலமாக இருப்பீங்கன்னு போட்டேன், என்னெல்லாம் நிறைய பேர் வந்து வசைப்பாடினார்கள். நாங்கள் ரொம்ப பொதுநலமாக தான் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். பொதுநலமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுவாங்க. சுயநலமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பையன், அவனுக்கு தேவைகள், அவனுக்காக நான் சேமித்து வைக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதை விட்டுவிட்டியே அதெல்லாம் வந்து இந்த சொத்தை விற்று கடன் கொடுத்தாலாம் இருக்குது. அடுத்தவனுக்காக ஷூரிட்டி போடுறதுக்கு இப்போ பத்திரத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டவங்க இருக்கீங்க. அடுத்தவங்க வந்து அழுகிறாங்க, அவங்க வந்து உங்களை பாராட்டி பேசுகிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே வந்து படக்குன்னு விழுந்துடுறீங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சிந்திச்சிங்க. அது சம்மந்தமாக நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறேன்னு சொல்லுங்கள். பையனுடைய காரை வந்து ஒருத்தங்க இரவல் கேட்குறான்னா அப்பாட்ட கேட்டு சொல்லணும்னு சொல்ல வேண்டியதானே. இது வந்து நான் முடிவு பண்ண முடியாது, ஃபாதர்கிட்ட தான் கேட்கணும். பட் அவர் ரொம்ப கேரக்டர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பானவர்கள்லாம் கொடுக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு பையன்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட காரை கொடுத்துட்டு வீட்டில் வந்து அப்பாக்கிட்ட வந்து திட்டு வாங்குறது தேவையா? கார் எங்கப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். இது மேட்ச் ஆகாது உங்களுக்கு. அவன் அது இதே பழகிடுச்சுன்னு வைங்களேன். நட்பு வேண்டும், அதுக்காக நட்புக்கு வந்து உதவி செய்யலாம். நீங்களே போய் ட்ரா பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி தாங்க நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கல், எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. கமிட்மெண்ட்டு, கூட்டுத்தொழில், அதே மாதிரி கூட்டுத்தொழில் உங்களுக்கு செய்யக்கூடாதவை. டைரெக்டாக உங்கள் பேரில் செய்யுங்க, இல்லை ஜாதகத்தை கொண்டு வாங்க, அதை பார்த்து சொல்கிறேன். அதன் பிறகு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்தா கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க, அது ஒரு நல்ல விஷயம். செய்யக்கூடாதவை எது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தவங்களுக்கு உண்டான வேலைகளை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் செஞ்சு தரேன்ட்டு நீங்கள் போய் அதை முடிக்க முடியாமல் போகும்பொழுது அது தப்பு உங்கள் பேரில் வந்துடும். அது எப்படின்னா பாவப்பட்டு உதவி செய்யறதுக்காக போகிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு மேட்ச் இல்லாத ஒரு இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அதில் இறங்கி செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றதுக்கு சிவனேன்னு ஒதுங்கிக்கலாம். சிவனேன்னு இருந்தோம்னா எந்த விதமான பிரச்சனைன்னு இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பொய் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுங்க, அதனால் பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு சிலருக்கு நான் பொய் சொல்லுங்கன்னு இருப்பேன், உங்களுக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே வந்துங்க என்ன செய்ய போகிறோங்கிற பிளானை முன்கூட்டியே நீங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறோங்கிறத முன்கூட்டியே பேசிடுங்க. இது எதுவுமே பண்ணாமல் பிளானே இல்லாமல் சில நேரங்களில் போய் பண்ணி அதனுடைய சைட் எஃபெக்ட்டுகளை ஆளாகிறீங்க.
அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே மனைவிகிட்ட இதுதான் செய்ய போறோம், இதுதான் தீர்மானம் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க ஸ்திர ராசி சந்திரன் உச்சம் நினைச்சதை ஃபுல்லா நீங்க சாதிக்கலாம். பிளானிங்கே இல்லாம இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. ஆனா பக்காவா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடுத்த 5 ஆண்டுகாலம், அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகாலம், அதற்கு அடுத்த 5 ஆண்டுகாலம், அதற்கு அடுத்த 5 ஆண்டுகாலம்னு 20 ஆண்டு காலத்தை நீங்கள் பட்டியலிட்டு இந்தந்த 5 ஆண்டுகள் இதை நான் நிறைவேற்றுவேன், இதெல்லாம் நான் செய்வேன் செஞ்சீங்கன்னா அற்புதமாக உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 5 ஆண்டு திட்டம் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதி வைங்க. அது ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்க, இந்த சீக்ரெட்னு ஒரு புஸ்தகம் படிச்சீங்கன்னா அதுல இருக்கும், அந்த சீக்ரெட் புஸ்தகத்தை வாங்கி படிங்க, ரோண்டா பையன் எழுதின புஸ்தகம். அப்போ உங்களுக்கு வந்து சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கான நினைக்கணுமே. நிறைய சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழியுங்கள். நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்திருக்கலை ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சூரியன் உதிப்பதற்கு முன் நீங்கள் எழுந்திரீங்க, அப்போனாலே அப்படியே அப்பவே வந்து உங்களுடைய வெற்றி தீர்மானிச்சிருது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டைரியில் எழுதி பழகுங்க, 5 ஆண்டு திட்டங்களை எழுதுங்க. அப்புறம் ஒரு நாள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து லக்னத்தை வைத்து பாருங்க, நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி நான் பண்ண பிளான்லாம் கரெக்டானு கேளுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செய்யக்கூடாதவே என்ற நிகழ்ச்சி நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் வெவ்வேறு டாப்பிக்கில் நிறைய பேசுவோம். நீங்கள் நிறைய அதுக்கு முன்னாடி நான் உங்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.